Welcome to everyone. This video is first contribution for SFT 2020 from VLAG, Vilakram GNU Linux SI Group. இது வந்து Django tutorial part 2. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, Django-ல டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி எப்படி HTML ஃபைல்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது. ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, CSS, JavaScript, இமேஜ் இதுமாரி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தினா எப்படி HTML கூட இன்டகிரேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்றதுனால் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி போன செக்ஷனில் நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜாங்கோட டீஃபால்ட்டாக இருந்த வெப் பேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட கண்டென்ட்டை ப்ரிண்ட் பண்ணோம் இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா HTML பேஜ் இல்லை, இது வந்து நம்ம HTTP ரெஸ்பான்ஸை யூஸ் பண்ணி ப்ரிண்ட் பண்ணது தான் இது. ஓகேங்களா, இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாங்கோவில் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி HTML ஃபைல்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது. ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, CSS, JavaScript, இமேஜ் இதுமாரி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எப்படி HTML கூட இன்டகிரேட் பண்ணி எப்படி ஒரு வெப் பேஜ் வந்து டெவலப் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம நியூவாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுற கமாண்ட் பார்த்தீங்கன்னா, ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா, நான் டெம்ப்ளேட் பற்றி பார்க்குறதுனால ஜாங்கோ டெம்ப்ளேட்னு போட்டுக்கிறேன். ஜாங்கோ டெம்ப்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஜாங்கோ டெம்ப். ஓகே, என்டர் கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஆப் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஆப் க்ரியேட் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மைக்ரேட் பண்ணிடலாம் நம்ம. நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மைக்ரேட் பண்ணிடணும்னு. ஓகே, மைக்ரேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டைரக்டரி சேஞ்ச் பண்ணிக்கணும். சிடி ஜாங்கோ டெம்ப் டைரக்டரி சேஞ்ச் பண்ணிவிட்டு மைக்ரேட் பண்ணிட்டு கமாண்ட் பார்த்தீங்கன்னா, பைத்தான் manage.py மைக்ரேட் என்டர் கொடுங்க. ஓகே, இப்போ மைக்ரேஷன் ஆகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் ஆகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாங்கோவில் டிஃபால்ட்டாக கொடுத்த ஃபியூச்சர்ஸ், அட்மின், ஆத், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாங்கோவில் டிஃபால்ட்டாகவே எஸ்கியூ லைட்னு ஒரு டேட்டாபேஸ் தந்துருந்தாங்க இல்லையா, அதில் போய் இது எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஆப் க்ரியேட் பண்ணுவோம். ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு கமெண்ட் அப்படின்னா, பைத்தான் manage.py ஸ்டார்ட் ஆப் ஆப் நேம். ஆப் நேம் வந்து டெமோன்னு தந்துக்கிறேன். டெமோ என்டர் கொடுங்க. ஓகே, ஆப் வந்து இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நான் செக் பண்ணுறதுக்கு போய்ட்டு ஜாங்கோ டெம்ப்ளேட். ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம எடிட்டரில் போட்டுக்கோம். நான் வந்து சப்ளைம் டெக்ஸ்ட்ன்ற ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எடிட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எடிட்டர்னு ஐடியல் பைசாம் மாரி ஒரு ஐடியல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட்டுன்னு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட்டுன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா HTML ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா, அந்த டெம்ப்ளேட் எங்கே க்ரியேட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ரூட் டைரக்டரியிலே க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் போன ஆடியோ சொன்னேன் இல்லையா, எங்கே வந்து manage.py இருக்கோ அதான் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரூட் டைரக்டர்னு. இங்கே தான் இருக்கு இப்போ. அப்போ வந்து இங்கே தான் வந்து நம்ம வந்து டெம்ப்ளேட்னு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணணும். டெம்ப்ளேட்ஸ்ன்னு போட்டுக்கிறேன்.
templates in the folder and create பண்ணியாச்சு. இந்த ஃபோல்டருக்குள்ள HTML ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நேம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் டாட் HTML கொடுத்துக்கிறேன். ஓகே, டைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட்ஸை பற்றி பார்க்குறதுனால டெம்ப்ளேட்ஸ் நே தந்துக்கிறேன். டெம்ப்ளேட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இந்த HTML ஃபைலில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கான டீட்டெயில்ஸை கெட் பண்ணுறதுக்காக சில டீட்டெயில்ஸ் கெட் பண்ணுறதுக்கான இன்புட் ஃபீல்டு வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டன்னு ஒரு டேக் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சென்டர் டேக்குள்ள டிவுன்ற ஒரு டேக் வச்சுக்கிறேன். இந்த டியூ டேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்பேஜில் டிவிஷன் டிவிஷனாக டிவைட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா, இந்த டியூக்குள்ளே வந்து ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார்முக்கு வந்து ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார்முக்குள்ள வந்து சில ஃபீல்ட்ஸ்லாம் நம்ம இப்போ கொடுப்போம். இன்புட் ஃபீல்ட்ஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேம், மொபைல் நம்பர், இமெயில், இதுமாரி நேம்ஸ்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்தோன்னே அந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்கே எடுத்துன்னு போனோம் அந்த டீட்டெயில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் கொடுப்போம். அதை வந்து நான் பின்னாடி போ சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு மெத்தட். மெத்தட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படி சப்மிட் தந்து டேட்டாஸ்லாம் போகுது பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாஸ்லாம் போகிறப்ப வந்து எந்த மெத்தடில் போகணுன்றது நான் வந்து பண்ணால் போஸ்ட் மெத்தட் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த ஃபார்முக்குள்ளே என்னென்ன ஃபீல்ட் இன்புட் ஃபீல்டெலாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் ஒரு சப்மிட் பட்டன், இந்த நாலு மட்டும் இருந்தாலே போதும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட், நேம் வந்து நேம் தான் வாங்க போகிறேன் இந்த ஃபீல்டில், அதனால் நேம் நே தந்துக்கிறேன் நேம். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு லைன் பிரேக் விட்டுக்கிறேன், இன்னொரு லைன் பிரேக் விட்டுக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மொபைல் நம்பர் வாங்க போகிறோம், அதனால் டைப் ஈக்குவல் டு நம்பர். ஓகேங்களா, நேம் வந்து மொபைல்னு போட்டுக்கிறேன். இங்கேயும் ஒரு லைன், இங்கேயும் ரெண்டு லைன் பிரேக் விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் வாங்க போகிறோம், ஆனால் டைப் ஈக்குவல் டு இமெயில், நேம் ஈக்குவல் நேமும் பார்த்தீங்கன்னா இமெயில்னு போட்டுக்கிறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் பிரேக் விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சப்மிட் பட்டன் கொடுக்கப்போகிறோம், அதனால் டைப் ஈக்குவல் டு சப்மிட். இதுக்கு வந்து நேம் தேவையில்லை, எல்லா பட்டனுக்கும் ஒரு நேம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, லாகின், லாக்அவுட், அதேமாரி இந்த பட்டனுக்கு நேம் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வேல்யூன்னு சொல்லுவாங்க, வேல்யூ பண்ணால் சப்மிட்னே தந்துக்கிறேன். சப்மிட், இங்கேயும் ஒரு ஃப்ரெண்ட் லைன் பிரேக் விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே ஒரு இந்த ஹெட்டரில் வந்து ஹெட்டிங் தந்துக்கிறேன். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தான் க்ரியேட் பண்ண போகிறோம், அதனால் வந்து யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு நான்
User registration form. Okay, ma'am. வந்து HTML வந்து டிசைன் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இந்த டிசைன் பண்ண பார்க்கணும்னா இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா HTML பேஜ் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பேஜை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ கிரியேட் பண்ணோம். அந்த வியூ எங்கே கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்பில் வியூ டாட் பிஒய்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே போயிட்டு அந்த வியூ கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் ஒன்று இங்கே கிரியேட் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் பார்த்தீங்கன்னா நான் ஹோம்னு வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த நேம் வேணால் வச்சுக்கலாம். ஹோம் வியூன்னு வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்னு ஒரு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒன்று ரிட்டன் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நாம் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த HTML ஃபைல் இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ க்ரியேட் பண்ணோம்ல, அந்த ஃபைலெல்லாம் நான் வந்து வெப் ப்ரௌசருக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒன்று இம்போர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ரெண்டர்ன்னு. இங்கே ஜாங்கோட ஷார்ட்கட்டுன்ற மாடல்லேருந்து ரெண்டர்ன்ற மெத்தட் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா HTML ஃபைல்ஸ்லாம் ரெண்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெண்டர்ன்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த HTML ஃபைலோட நேம் இங்கே இன்க்ளூட் பண்ணோம் டாட் HTML தந்திங்கன்னா இப்போ வந்து வியூவோட ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வியூ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த வியூ வந்து யூஆர்எல்ல எந்த பாத்தில் வந்து டிஸ்பிளே ஆகணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூஆர்எல்ஸ் டாட் பிஒய் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பண்ணால் ஏற்கனவே இப்போ ரெண்டு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அட்மின் பார்த்துன்னு. இதில் பார்த்தினா நான் இன்னொன்று இம்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரம் டெமோ. டெமோவில் இருந்து அந்த வியூஸ் இந்த பைத்தான் ஃபைல் வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கான அந்த இண்டெக்ஸ்க்கான பாத்தை வந்து இங்கே நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, அந்த பாத்துக்குள்ளே இங்கே சிங்கிள் கோட்ஸ் போடுறேன் இல்லையா, இந்த சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம என்ன போடுறோமோ அதான் வந்து அதோட பாத்து. பாத்துனா பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம் கான்டாக்ட் அது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஹோம்னு போட்டு ஸ்லாஷ் அதான் பார்த்தீங்கன்னா பாத்துன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த யூஆர்எல்ல ஒரு ஒரு பாத்து. அதேமாரி இந்த இண்டெக்ஸ் ஃபைலு இந்த இண்டெக்ஸ் ஃபைலுக்கு வந்து ஒரு பாத் ஒன்று நம்ம கொடுக்கணும். இது வந்து இண்டெக்ஸ் ஃபைல், இது வந்து ஃபஸ்ட்டு ஃபைலாக இருக்கிறதுனால நான் வந்து எந்த நேமும் கொடுக்கல. இப்போ சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தேன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஸ்லாஷ் இருக்கிறதா அர்த்தம். எல்லா பாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஸ்லாஷை வச்சுன்னா வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எம்டியாக தந்தேன் இதில் சிங்கிள் ஸ்லாஷ் இருக்கிறதா அர்த்தம் ஓகேங்களா. அதுக்காக நான் இங்கே வந்து ஸ்லாஷ் கொடுத்தேன்னா இப் ஆல்ரெடி அங்கே ஒரு யூஆர்எல் ஒரு ஸ்லாஷ் இருக்கும், இன்னும் டபுள் ஸ்லாஷ் ஆகிடும் அப்படின்ட்டு ஒர்க் ஆகாது யாரும் வரும் ஓகேங்களா. அதனால் நான் வந்து எம்டியாக தந்துக்கிறோம். தந்துட்டு நீங்கள் வேணும்னா இங்கே வந்து ஹோம்னு கூட தந்துக்கலாம். ஹோம் ஸ்லாஷ் போட்டு வியூஸ் அந்த வியூஸ்க்குள்ளே தான் அந்த ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா. வியூஸில் ஹோம் வியூ இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து இங்கே கால் பண்ணிடுறோம் ஓகேங்களா. வியூ வியூவாக வியூஸான்னு பார்த்தேன் ஓகே. இப்போ வந்து நான் இந்த ஹோம் ஸ்லாஷ் கொடுக்கல, நான் வந்து வெறும் ஸ்லாஷ் மட்டும் கொடுக்க போகிறேன். ஆனால் எனக்கு இது தேவையில்லை ஓகேங்களா. இப்போ வந்து யூஆர்எல்ஸும் முடிஞ்சிச்சு, இதையும் சேவ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாத்தும் செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் டைரக்டர் வந்து எங்கே இருக்குதுன்னு வந்து ஜாங்கோக்கு தெரியணும் இல்லையா. அதனால் வந்து இந்த செட்டிங்ஸ் டாட் பிஒய் அதில் போயிட்டு இந்த டெம்ப்ளேட்னு ஒரு வேரியபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து டைரக்ட்ரி இருக்கேன். டைரக்ட்ரி பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த இடத்துல வந்து
ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோன்னு ஜாங்கோக்கு தெரியாது. ஓகே, அதனால நம்ம அந்த டைரக்டரி வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும் எந்த இடத்துல இருக்குன்னு. அதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் டாட் பாத் டாட் ஜாயின் ப்ராக்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே பேஸ் டைரக்டரி ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா பேஸ் டைரக்டரியில் தானே இருக்குது. அப்புறம் வந்து பேஸ் டைரக்டரி கமா டெம்ப்ளேட்ஸ், இங்கே என்ன ஃபில் ஸ்பெல்லிங் போட்டு இருக்கீங்களோ அதே ஸ்பெல்லிங் தான் இங்கேயும் போடணும். ஓகேங்களா, டெம்ப்ளேட்ஸ் போட்டு நெக்ஸ்ட் இங்கே ஓஎஸ்ன்ற லைப்ரரியில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து ஓஎஸ் வந்து இம்போர்ட் பண்ணிடலை, அதனால் வந்து ஓஎஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். என்ன ரன் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாடல் இல்லைன்னு வந்து எரர் காமிக்கும். ஓகேங்களா, ஓகே இப்போ செட்டிங்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். பைத்தான் மேனேஜர் பிவை ரன் சர்வர். ஓகே, எரர் காமிக்கிட்டு நேம் டெம்ப்ளேட்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு. ஓ சார் சாரி, இந்த டெம்ப்ளேட்ஸை வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே போடணும். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங்கு தானே, அதனால் இப்போ வந்து திரும்பியும் சர்வர் ரன் பண்ணுறோம். ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டிசைன் பண்ண அந்த ஃபார்ம் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து வெறும் ஃபார்ம் மட்டும்தான் க்ரியேட் ஆகிருக்கு, இதுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த டிசைன்ஸ்லாம் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ், சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட் இதெல்லாம் வச்சுன்னா நம்ம டிசைன்ஸ்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து அந்த ஃபைல்ஸ் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எப்படி வந்து HTML கூட இன்டகிரேட் பண்ணுறதுன்றத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, டெர்மினேட் பண்ணிடுவோம் சர்வரை. ஓகே, டெர்மினேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் ஃபைல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ன்ற ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணோம். அந்த ஃபோல்டர் எங்கே க்ரியேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப் நம்ம க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஆப் ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்டாட்டிக்ன்ற ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணோம். நேம் வந்து ஸ்டாட்டிக் என்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ன்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டாட்டிக்ன்ற ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் இமேஜஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுங்க. ஓகே, இமேஜஸ் அது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாட்டிக்குள்ள இன்னும் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணோம். என்ன ஃபைல்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். இந்த ஃபைல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த HTML பேஜ் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபைலோட லொக்கேஷனை வந்து HTML பேஜில் வந்து லிங்க் பண்ணோம். அதுக்கு என்ன கமாண்ட்னு பார்த்தீங்கன்னா லிங்க் போட்டு ஓகே. இங்கே தான் என்ன பண்ணுறதுன்னு நம்ம கவனமாக பார்க்கணும். நார்மலாக இந்த PHPலாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சி போலன் இப்படி போட்டு நம்ம ஆக்சுவலாக இது பண்ணுற டைரக்டரி வச்சு அது எந்த இடத்துல அந்த ஃபைல் இருக்கோ அந்த டைரக்டரியை யூஸ் பண்ணி லொக்கேஷனை காமிப்போம். இங்கே ஜாங்கல் வந்து பார்த்திங்கன்னா அப்படி காமிக்க முடியாது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணட்டுனா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் வந்து லோட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே பர்சன்டேஜ் லோட் ஸ்டாட்டிக் இந்த கமாண்ட் போட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த HRF, இந்த HRF-ல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து எங்கே இருக்குன்ற லொக்கேஷன் வந்து இங்கே தான் டிஃபைன் பண்ணோம்.
அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் ஸ்பேஸ் சிங்கிள் கோட்ஸ். இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று டேரக்ட் ஒன்று இமேஜஸ்னு, அதுக்கப்புறமா ஃபைல் ஒன்று இருக்குது. நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் மட்டும்தான். இமேஜ் இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து இமேஜ் ஏதாச்சும் வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னா இமேஜஸ் ஸ்லாஷ் இப்போ அந்த ஃபைல் கே டாட் ஜேபிஜே ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது, அதை வந்து இப்படி டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு நம்ம வந்து இமேஜ் தேவையில்ல, அந்த ஸ்டைல் ஃபைல் மட்டும்தான் தேவை. ஓகேங்களா, அது வந்து பேஸ் டைரக்டரியிலே இருக்குது, அந்த ஸ்டாட்டிக்கோட பேஸ் டைரக்டரியிலே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை வரும் நேம் மட்டும் போட்டுருக்கோம், போட்டுக்கிறோம் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் போட்டு இதை சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ண நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டிசைன் பண்ண போகிறோம் இந்த சிஎஸ்எஸில். ஓகேங்களா, அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டியூக்கு வந்து சிஎஸ்எஸ் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம்னா டியூ போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இது நான் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒன்று காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன், ஏன்னா டைம் கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போகும். இப்போ வந்து சிஎஸ்எஸ் அந்த கோடு ஃபுல்லாக பண்ணியாச்சு, பண்ணி முடிச்சுட்டு வந்து சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ போய்ட்டு சர்வர் ரன் பண்ணி பாருங்கள். பைத்தான் மேனேஜ் டாட் ரன் சர்வர். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. லோக்கல் ஹோஸ்ட் 8000 தண்ணினா இப்போ பாருங்கள் டிசைன்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இங்கே இதுக்கு என்ன அர்த்தம் பண்ணால் நம்ம பண்ண அந்த சிஎஸ் வந்து இங்கே வந்து அப்ளை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து எப்படி டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் பண்ணுறது பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.